ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ கொஞ்ச நாளத்தை பிறகு கார்பி விஷயங்க வந்திருக்கேன். யாரெல்லாம் வந்திருக்கேன்னா நானும் சஜினும் வந்திருக்கேன். பாருங்க, ஃபுட்டெல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணிய ஃபுட்டு தான் யூஸ் பண்ணி கிளியராக வச்சிருக்கேன். அங்கே பயங்கர வெயில், நல்ல வெயில் பார்த்திங்கன்னா தெரியும். அதிலிருந்து நம்ம ஃபுட்டு ரெடி பண்ணி துண்டில் வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதான் இதிலிருந்து ரெடி பண்ணிட்டு வேப்ப மூடு நல்ல நடலாக இருக்குது. இதுலேருந்து ரெடி பண்ணி நம்ம அங்கே கொண்டு போய் எரிஞ்சு விட்டுறலாம். பாப்பா என்னை அடிக்கிறான்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், எல்லா தூண்டிலையும் எடுத்துகிட்டு நாங்கள் அந்த குளத்தில் பாம் அறைய போகிறோம். பாம் எல்லாம் பாம் கணக்கில் உருட்டி வச்சுருக்கு பாருங்கள். இந்த நான் ரெண்டெண்ணம் கையில் வச்சுருக்கேன். இது ரெண்டு பாப்பப்பு, அது வந்து ஸ்பைடர், மூணு ஸ்பைடரு. நாங்கள் இந்த குளத்தை வந்து பாம் விட்டு தகர்த்த போகிறோம். மண்டையெல்லாம் பழக்குது, வெயில் கொடை இருக்கு, கொடை இருக்கு. வேணுமா? ஓ, நாங்கள் அப்படி தான் இருப்போம். இப்போ இந்த வேனா வெயிலில் சூண்டை எல்லாம் போட்டு முடிஞ்சு பாப்பா என்ன வரிசையாக கிடக்கு அடிக்கிட்டாங்க. பாப்பா உங்கள் வரையும் கிடக்கு. ஃபஸ்ட்டு மீன் அடிச்சிருக்கு, போட்டு ஒரு காமன் நேரம் தான் இருக்கா, நமக்கு அடித்தாச்சு. பாப்பா இப்படி கேட்டியா? பாப்பா இப்படி அடிச்சிருக்கும் போது மீன் சைஸ் உண்டா? தெரியல, ஃப்ரீயாக தான் இருக்குது.
எல்லாம் பிடிக்கும். அங்கே தான் போகுது. வருதா இந்த சைடு ரொம்ப அந்த சைடு மீன் இருக்கு. யாரு காட்டுல அந்த டைம் பார்த்து முருளம் குத்துச்சு நான் ஒரு மீன் அடிச்சது சரியான வெயில் தண்ணி வெள்ளம் வெள்ளம் கேக்குது அந்த அளவு வெயில் அப்புறம் போமா அந்த இட விளக்கி நமக்கு இதை தூக்கி எடுக்கணும். அதுலதான் பிரான கிடக்கு.
நான் அதில் பைய இறங்கி இதை எடுக்கட்டா? அதை கங்குஸ் அதில் பிடிச்சட்டா லைட்டா வருதா? என்ன அடிச்சிருக்கு நினைக்கவே இல்ல இந்த சம்பவம் அடிக்க என்ன கடக்காமல காணிக்கிறது. தம்பி இதை ஒன்றும் பண்ண முடியாது. யார் வேற சொன்னது நாங்க ஒன்னு ஏன் பண்ணவே இல்லை. நாங்க நாங்க ஒன்று நினைச்சவே இல்லை. உன்னை பத்தி வரதாராக்க பதில் சும்மாயிரல. நினைச்சா அதில் தேய்ச்சி ஆயிரம் கிடந்து சரியான முசி இருக்கு. அப்ப எடுத்து இந்த லாஸ்ட் இருக்கிறது என்ன ஒரு குழப்பமா இருக்கு. என்ன மீன் தெரியல. பரங்கல்ல இழுத்த போதே இந்த ஜுண்டையில நடந்த ஒரு கொழுவாக்க இருக்கு. போனாலும் போவோம் பையன் பிடி
அடியே போத்திரி அடிக்கடி போத்திரி. தங்காமே ஒன்னா எனக்கு பிழைச்சேஞ்ச. நீ ஆட்டைக்காரியா இருந்தியா? அப்படி இருக்க கஷ்டப்படா. கரைக்கரட்டில் அதுக்கப்புறம் சந்தோஷப்படலாம். அந்த அளவு அசர மாட்டேங்குது. பில்லு கொண்டு வந்துருக்கு இல்லண்ணா, ஒரு ஸ்டெப்பு கூட விட்டாலும் குழப்பம் இல்லை. பத்து நிமிஷம் ஆச்சு வீடியோ ஆன் பண்ணி. மூணையில் இருக்குமோ? தையில கிட்டேன் அங்க ஒண்ணு ஜீவ நடக்கலாம். ரெண்டாவது ரோகு நல்ல சைஸ் உண்டு. நமக்கு அப்ப இன்னைக்கு ரெண்டு ரோகும் ஒரு மிஸ் ஆடிச்சு, ஒரு மிஸ் மிஸ் ஆச்சு. இந்த மூணு மீனும் தான் நம்ம என்னை பிடிச்ச மீன். எல்லோரும்
ஊசி வந்து நம்ம மிஸ் ஆச்சு ஆல்ரெடி. சரி இதெல்லாம் வெயிட் நம்ம பார்த்துருவோம். நாலு 360, 355, 270. அப்புறம் நம்ம கேட்ஃபிஷ் வந்து இது வந்து மண்டை போட்டு ஜம்மே நேரம் ஆகிட்டு. மூணு 310 கேட்ஃபிஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.